بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதில் சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு நாம் இன்ஷால்லா செல்லலாம். இந்த இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. குமரி மாவட்டங்களில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளியாசல் இருக்கிறது. இந்த பள்ளியாசலை அடிப்படையாக வைத்து நாம் விளங்கலாம், இஸ்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் வந்திருக்கிறது, ஓரிலை கொள்கை இந்த சமுதாயத்தின் உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை விளங்கலாம். அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தமிழகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் வந்திராலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் அறிந்தவர்களில் தற்போது இஸ்லாத்திற்கு வந்தவர்களையும் காலங்காலமாக இஸ்லாத்திலே இருப்பவர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அளவுக்கு வித்தியாசத்தை, இந்த இஸ்லாத்தை பற்றி எந்த விதமான ஞானமும் இல்லாமல் பெயர் அளவில் அப்துல்லாவாக, ஆயிஷாவாக, பாத்திமாவாக மட்டுமே வாழ்ந்து வந்தவர்களை நிறைய நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு சான்றாக சொல்வார்கள், ஒரு புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை தழுவினார் என்றால் அங்க ஒருவர் வந்து இஸ்லாத்தை பற்றி கேட்பதற்காக பள்ளி ஆசலினுடைய முத்தவள்ளி தலைவரிடத்தில் போய், இஸ்லாம் என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றால், இதெல்லாம் நமக்கு தெரியாது, அகத்திட்டு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. யார், பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, ஒரு மாற்று மதத்தவரிடத்தில் இஸ்லாத்தை பற்றி எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பது கூட தெரியாத அளவிற்கு நிறைந்திருப்பதை இன்று நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள், இவையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைந்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக இஸ்லாம் எதை செய்யக்கூடாது என்று தடை செய்ததோ அந்த விஷயங்களை நன்மை என்ற பெயரால் செய்து வருபவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டில் சொல்ல வேண்டுமானால் தர்கா வழிபாடை சொல்லலாம். இஸ்லாம் தர்காவை உடைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்காவை உடைத்தார்கள், அவருடைய மருமகன் அலிரலியல்லான் அவர்கள் உடைத்தார்கள். இப்ப இஸ்லாம் வந்து தர்கா வழிபாடு இருக்கக்கூடாது, ஓரிரை கொள்கையை மட்டும்தான் இஸ்லாமியத்தில் இருக்க வேண்டும் என்று போதித்திருக்கும் நிலையில் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், தர்காக்கு போனால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் அழியும், நமக்கு உள்ள தேவைகள் நிறைவேறும் என்று எண்ணும் அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் இருந்து வருகிறது. இதை போக்கும் விதமாகத்தான் இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய எழுச்சியின் காரணத்தினால் நீங்கள் நினைப்பதெல்லாம் இஸ்லாம் அல்ல, இஸ்லாம் என்று சொன்னால் அதற்கு திருமறை குர்ஆனுடைய ஆதாரம் இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அவர்கள் சொல் செயல் அங்கீகாரங்கள் அதற்கு இருக்க வேண்டும், இருந்தால்தான் அது இஸ்லாமாக கருதப்படும். நம்முடைய முன்னோர்கள் செய்தது, மூதாதையர்கள் செய்தது, நம் நடைமுறையில் செய்வது, இதெல்லாம் மார்க்கமா ஆகாது என்பதை நாம் இந்த சமுதாய மக்களுக்கு உணர்த்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த இரண்டோடு உரசி பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உண்மையிலேயே தூய தங்கத்தை போன்று இஸ்லாமிய மார்க்கமாக இது அங்கீகரிக்கப்பட்ட காரியமா என்பதை குர்ஆனோடு உரசி பாருங்கள், நபி வழியோடு உரசி பாருங்கள், இதனுடைய உண்மை தன்மை விளங்கிவிடும் என்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உணர்த்தும் வண்ணமாக இதை போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகிறோம். அதில் திருமறை குர்ஆன் இதை போன்று ஆதாரத்தோடு அதில் இருக்கக்கூடிய சான்றுகளோடு நீங்கள் விளங்கி பின்பற்ற வேண்டும் என்றும் இஸ்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஆனால் மாற்று மத சகோதரர்களிடத்திலே மாற்று கருத்துள்ளவர்கள் என்று நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு இதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கா, சபை மேராஜ் என்று சொல்கிறீர்களே, சபை பராத் என்று சொல்கிறீர்களே, இதற்கு ஆதாரம் இருக்குதா, குர்ஆன்ல இருக்கிறான் கோபப்படுவார்.
ஆதாரம் கேட்டாலே கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அதனால கேட்கிறதே கிடையாது. இதே மாதிரி ஒரு அவைகளில் என்ன செய்யறது, சபைய மகராஜின்னு சொல்லிட்டு மகராஜினுடைய சிறப்புகள் என்று அவருக்கு மனதுக்கு வந்ததெல்லாம் சொல்லுவார், சபைய மகராஜினுடைய சிறப்புகள் என்று அவர் பாட்டுக்கு வந்ததெல்லாம் சொல்லுவார். அப்ப அதையெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் சுண்ணத்து போல இருக்கு, இதெல்லாம் மூணு யாசின் ஓத வேண்டி இருக்கிறது, இப்ப கபர்தானுக்கு போகணும், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது என்று அவர் பாட்டுக்கு சொன்னால் நீங்களும் என்ன செய்கிறீர்கள், நம்பிக்கொண்டு போய்விடுகிறீர்கள். இப்படி நம்பி போகக்கூடாது. இதற்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கிறதா, குரானில் ஆதாரம் இருக்கிறதா கேட்கணும். குரானுடைய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹ் கூட பல இடங்களில் ஆதாரம் இருந்தா நீ கொண்டு வா, ஆதாரம் இருக்கிறதா என்று பார், இருந்தால் நீ உண்மையாளராக இருந்து அந்த ஆதாரத்தை கொண்டு வா, நான் பின்பற்றுகிறேன் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உதாரணமாக மல்லம் எதுவும் அல்லாஹ், யார் அல்லாஹ்வை அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களோ, பலா புருஹான லஹு பிஹி, யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்விதமான ஆதாரமும் கிடையாது. குர்ஆன் சொல்கிறது நீ அல்லாஹ்வை அழைக்கலாம், அவுலியாக்கள் அழைக்கலாம் இப்படின்னு சொல்றியே, படைத்தவன் உனக்கு இதற்கு ஆதாரம் தந்திருக்கிறானா, ஹதீஸில் இதற்கு ஆதாரம் இருக்கிறான்னா லா புருஹான லஹு பிஹி, அவனுக்கு இந்த விஷயத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் இலாஹும் மா அல்லாஹ், அல்லாஹ்வுடன் இன்னொரு ஒரு கடவுள் இருக்கிறானா, குல் நபியத்துல் ஃபாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வா காட்டு. இன்னொரு கடவுள் இருக்கிறான், அல்லாஹ் அல்லாதவரை இன்னொருவரை நாம் அழைக்கலாம், அவங்களிடத்தில் கேட்கலாம் என்றால் அதற்கு என்ன ஆதாரம், குர்ஆனுடைய வசனம் இருக்கிறதா, இந்த நபி உனக்கு சொல்லி இருக்கிறாரா, இறைவனுடைய கட்டளைகள் இதற்கு இருக்கிறதா, கொண்டு வா ஆதாரத்தை என்று திருமறை குர்ஆன் பல இடங்களில் இதே போன்று கேள்வியை கேட்கிறது. ஒருத்தஞ்சுள்ள யூத கிறிஸ்தவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் காலு அவர்கள் லை எதுகுலுல் ஜன்னத்தை இல்லாமன் கான ஹூதன் அவ் நசாரா, யார் வந்து யூதனாக கிறிஸ்தவனாக இருக்கிறானோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், அவர்களை தவிர யாரும் போக முடியாது. அது அல்லாஹ் இன்னத்திற்கு அமானியும், இது அவர்களுடைய கற்பனையினாலே தவிர ஆதாரம் கிடையாது. குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன், நபியை கேளுங்கள், என்ன ஆதாரம் இருக்கு, இருந்தா கொண்டு வந்து காட்டு. நீ உண்மையாளனாக இருந்தால், நீ உண்மையான கருத்தை சொல்லுவனாக இருந்தால், உன்னுடைய வேத தௌராத்தில் இருக்குதா, இஞ்சில இருக்கிறா, படைத்தவன் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா, கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம் என்று நபியை நீர் கேளும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு சான்றுகள் இருக்க வேண்டும், ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அந்த ஆதாரங்களை சமர்ப்பிப்பார்களே ஆனால் நாமும் செய்யலாம். இப்ப சபே மகாராஜி சபே பராத்திரெல்லாம் கொண்டாடுகிறார்களே, அல்லாஹின் தூதர் அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் திருமறை குர்ஆனில் கொண்டு விட்டால் நம்மளும் இன்னும் தாராளமாக நாமும் செய்வோம். அதனால்தான் அல்லாஹத்தலை எதற்கு ஆதாரம் இல்லையோ கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம் என்று கேட்கிறார். அப்ப இந்த மாதிரி ஆதாரங்களை குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் ஒப்பிட்டு செயல்படுத்துவீர்களே ஆனால் பொய்யும் புரட்டுகளும் உங்களுடைய உள்ளத்திலே வந்துடாது. காலங்காலமாக நிறைய பொய்களையும் இல்லாத செய்திகளையும் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லி வந்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மேடையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீங்க, நம்ம தலைவர் உரையாற்றும் பொழுது அவரை கூட இதை செஞ்சிருக்கிறாங்க, தப்பான செய்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன ஹதீஸ் சொன்னாங்க, சீனா சென்றேனும் சீர்கல்வியை தேடு, உத்துலுபுல் இல்ம வலவு பி சி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தியை கூட சொன்னாங்க. இது வந்து பரவலாக எல்லா ஆளுங்களும் என்ன செய்வாங்க, கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லும் போது சீனாவுக்கு போவாய் என்ன செய்ய, நீ கல்வியை தேடு. இத ஹதீஸ் நிலையில போய் ஹதீஸ்களை அறிஞர்கிட்ட போய் இந்த ஹதீஸின் தரம் என்ன, இது சொல்லலாமா சொல்லக்கூடாதாண்டா, இது இருக்கிற ஹதீஸிலேயே மிக 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 கீழ்நிலையில் உள்ளதுன்னு ஒண்ணு வந்து சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வந்து பல தரம் இருக்கு. சில ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமானது பின்பற்றணும், சில ஹதீஸ்கள் பலகீனமானது, அதாவது அந்த அறிவிப்பாளர்கிட்ட நினைவாற்றல் குறைவா இருக்கும், மறந்துடுவாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அவரை வந்து ஹதீஸ் ஏற்றுக்கிற கூடாதுன்னு அப்படி இது. சில ஆளுக்கு வந்து பொய் சொல்பவரா இருப்பாரு, அந்த மாதிரி ஆளுக்கு முன்கருள் ஹதீஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சில ஆளுங்க அல்லாஹின் தூதர் அவர்கள் மேலேயும் பொய் சொல்ற அளவுக்கு தைரியம் படைத்தவன் சொல்லப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த ஹதீஸ் மௌனும் சொல்லுவாங்க, இட்டு கட்டப்பட்டது. அதுக்கும் கீழே ஒரு சில ஹதீஸ்கள் இருக்கு, அது என்னன்னா லா அசல லஹு, அதற்கு எந்த அடிப்படையுமே கிடையாது. இதுக்கு இஸ்லாம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுக்கு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபு ஹுரைரா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு வரிசையாக என்ன செய்வார்கள், சனது கூட காட்டுவாங்க.
சில செய்திகளுக்கு அப்படி சனதே கிடையாது, மக்கள் சொல்றது ஆதாரமே தவிர ஒரு சனது கூட அதற்கு கிடையாது. இதே ஹதீஸ்களை வல்லுநர்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா உத்துலுபல் ஈமா உலவி சீர், சீனா சென்ற எடும் சீர்கல்வியை தேடு என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னதாக சொன்னதுக்கு என்ன எது சரியா இல்லையான்னு அல்லாஹ் அசலகம் எழுதியிருக்கலாம். இதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, எந்த ஆதாரமும் இஸ்னாதும் சனதும் எதுவுமே இல்லாத செய்தி. ஏன் இதெல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஆர்வம் ஊட்டணுங்கிறதுக்காக வேண்டி, எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி பொய்யான பல செய்திகளை மக்கள் மன்றத்தில் உலாவிட ஆரம்பிச்சுதான். அதனால்தான் இந்த மாதிரி பொய்யும் புரட்டுகளும் வர்ற காரணத்தினால்தான் இஸ்லாத்தில் வந்து ஹதீஸ்களுக்கு அறிவிப்பாளர் தொடர் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தினார். ஹதீஸ் கலையில் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு செய்தியை கேட்டார் என்றால் அவர் கேட்டவர் யாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் இவரை சந்தித்து இருக்கிறாரா, அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யணும். எந்த ஒரு செய்தி நிறுவனமும் எந்த வரலாற்று ஆசிரியர்களும் போடாத மிகப்பெரிய நிபந்தனைகள் ஹதீஸ் கலையில் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எத்தனை விதமான நிபந்தனைகள் இருக்கணும், அதில் எதையவைகள் எல்லாம் கவனிக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள் போட்டு ரொம்ப வடிகட்டி நமக்கு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லை என்று சொன்னால், இந்த மாதிரி ஆதாரம் தேடணும் அவர் சொன்னாரா, அதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கல, இல்லை என்றால் நிறைய அடிச்சு விடுவான். இப்படி வச்சே நிறைய பேர் அடிச்சு விடுறான். அப்துல்லா பின் முபாரக் என்ற ஹதீஸ்களை அறிஞர் சொல்றார், சஹீஹ் முஸ்லிமுடைய முக்கத்திமாவின் முன்னுரையில் நீங்கள் பார்க்கலாம், லவ்லல் இஸ்னாது லகால மன்கா மன்ஷா மன்கால. இஸ்னாது மட்டும் இல்லை என்று சொன்னால் லகால மன்ஷா மாஷா, நினைத்தவன் நினைத்ததை எல்லாம் சொல்லியிருப்பான். இந்த அறிவிப்பாளர் தொடர மட்டும் பார்க்கணும், இருக்கா இல்லையா என்ற ஒரு விதி மட்டும் இல்லை என்றால் விரும்பியும் இஷ்டத்துக்கு அடிச்சிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி சொன்னதை நான் கேட்டேன் அடிச்சு நிறைய விட்டு அடிப்பதற்கு வாய்ப்பாயிரும். அதனால அல் இஸ்னாது மின தீன், இஸ்னா அந்த அறிவிப்பாளர் வரிசை இருக்கு, இதுவும் மார்க்கத்தில் உள்ளது என்று அந்த ஹதீஸ்களை அறிஞ்சு சொல்றாரு. அப்ப ஏன் இவைகள் எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னா, ஹதீஸை வந்து கரெக்டாக ஆதாரம் தெரிந்து சரியாக புரிந்து கரெக்டாக சொல்லணும், இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இந்த நான்கு மதுஹப் என்று சொல்றாங்களே, அது நான்கு இமாம்களும் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லி எழுதியிருப்பாங்க, இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மத்ஹபி. ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதுதான் என்னுடைய மத்ஹப். எப்படி சொல்றாங்க பாருங்க, ஹதீஸ் இருந்தால் என்னுடைய மத்ஹப்னு சொல்லல, ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் பொய் இல்லாததாக, பலஹீனம் இல்லாததாக, இட்டுக்கட்டப்பட்டது இல்லாததாக, ஆதாரபூர்வமானதாக இருக்குமானால் அதுதான் என்னுடைய மதுகம் என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறான். இவைகள்லாம் எதை காட்டுகிறது, ஹதீஸில் கூட ஆதாரம் காட்டக்கூடிய அந்த ஹதீஸிலும் கூட என்ன செய்ய வேண்டும், சரியான செய்தியா தவறான செய்தியான்னு பார்க்கணும். இப்ப கூட நீங்க சபை மாராஜில இந்த சபை பராத்து சாபான் 15 இங்க கபரஸ்தானுக்கு போகணுங்கிறது கூட ஒரு திருமதியினுடைய ஹதீஸை எழுதி வெளியிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஷாபான் 15 கபரஸ்தானுக்கு போனாங்க, ஆயிஷா நபி பின்னாடி போனாங்க, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்கும்போது அல்லாஹு தஆலா ஷாபான் 15 கீழே இறங்கி வர்றான், வந்து யாரு பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்கு கணம் என்ற கல்பு என்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றின் ரோமம் அளவிற்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷாபான் 15 போய் நம்ம என்ன செய்ய கேட்டோமானால் மன்னிக்கப்படும் ஒரு ஹதீஸ் இருக்கு. இதை பரவலாக எல்லார இடத்துலயும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த திருமதியினுடைய ஹதீஸின் இறுதியிலேயே திருமதி இமாம் சொல்ற, சமயத்து முஹம்மதன், முகமது அவர்களிடத்தில் நான் செவியிட்டு இருக்கிறேன். முகமதுன்னா அவருடைய ஆசிரியர் இமாம் புகாரி, முகமது இஸ்மாயில் அல் புகாரி அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஹதீஸ் இந்த ஹதீஸை பலஹீனமானதாக ஆக்கியதை, பலஹீனம் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு, புகாரி இமாம் இல்ல ஹஜ்ஜாஜின் ஒரு ஆள் வர்றாரு, யஹியப்னு அபி கசீர்ங்கிற வர்றாரு, இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் தொடர்பு அறிந்திருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக உருவா என்பவர் வருகிறார், அவருக்கும் யஹியப்னு கசீருக்கும் இடையில தொடர்பு அறிந்திருக்குது, ரெண்டு பேரும் எதையும் கேட்டதில்லை, இது தொடர்பு அறிந்த பலஹீனமான செய்தி அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அப்ப ஹதீஸ்கள்ல கூட ஆதாரத்தை காட்டினால் அது ஆதாரபூர்வமானதா பலஹீனமானதா, இதை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டோம். இல்ல நான் செய்ய மாட்டேன் ஹதீஸ் சொல்லிட்டா சுன்னத்துன்னு சொன்னா அப்படி நீங்க நடப்பீர்கள் என்றால்
இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு இறுதியா சொல்றேன். அல் மதஹல் என்ற நூல்ல, பைஹக்கி இமாம் நூலான அல் மதஹல் என்ற நூலில் இமாம் ஷாபி சொன்னதாக ஒரு அழகான ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 6569081 0. TNTJ வீடியோ என் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஆதாரம் இல்லாமல் கல்வியை தேடுபவன் எந்த ஒரு செய்தியை, இது ஆதாரம் இல்லாமல் சும்மா போய் கேட்கிறவன் யாருன்னா மசலி ஹாத்திபி லைலின் அவன் யாருன்னு இரவில் விறகை புறக்கக்கூடியவன். காடுகளுக்கு போய் இரவு நேரங்களில் போய் என்ன செய்கிறான், விறகுகளை புறக்கிக் கொண்டு சுமந்து கொண்டு வருகிறான். தீஹி அப்பா. ஆனா அவன் இரவுல போய் அந்த விறகை குறைக்கினால எடுத்து வந்தனால அதில் கொடிய நச்சுப்பாம்பு உள்ளே இருக்கிறது. அப்படியே தெரியாத நாம தூக்கிட்டு வந்தான் இரவு நேரனால. இது என்ன செய்கிறது, அவன் அறியாத நேரத்தில் கொடுத்து விடுகிறது. இதுதான் ஆதாரம் தெரியாமல் ஒரு கல்வியை தேடுபவன் பின்போற்றுபவனுக்கு உதாரணம் என்று இமாம் ஷாபி அவர்கள் அழகா சொன்னார். நீ ஆதாரம் தெரியாமல் தேடினா கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த நச்சுப்பாம்பு, ஆதாரம் இல்லாத அந்த பிதாத்துகள் கொண்டு போய் உங்களை கொத்தி கடைகள் நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் தூதர் அவர்கள் சொன்னாங்க, புல்லு பிதாத்தின் லலால புல்லு லலாலத்தின் பின்னார். நீங்க புதுசு புதுசா ஆதாரம் இல்லாம நீங்க உருவாக்குற ஒன்னொன்னும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு சொன்னாங்களே, இந்த கருத்தை தான் இமாம் ஷாபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எந்த செய்தியை நீங்கள் செயல்படுத்தினாலும் அதற்கு ஆதாரம் இருக்கா, குர்ஆனில் இருக்கா, நபிமொழியில் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு என்ன செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மை எது பொய் எது என்பதின் வேஷத்தை கலைப்பது, முகமூடியை கிழிப்பதை தவிர ஏகத்துவ ஆலிம்கள் விஞ்ஞானத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் கற்றதுண்டா, கற்பித்ததுண்டா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நீங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் நீங்க படிக்கிறீங்க. ஆனா விஞ்ஞானத்தை பற்றி, கல்வியை பற்றி நீங்க படிச்சிருக்கீங்களா அல்லது படிச்சு கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய கல்வி நிறுவனங்களில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விஞ்ஞானத்தின் அடிப்படை பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கத்தான் செய்யும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு முதல்ல அடிப்படையே அவருடைய தாய்மொழி சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மொழியையும் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். உலகத்தில் மற்றவர்களிடத்திலே போய் பேசுவதற்கு, பழகுவதற்கு ஆங்கிலம் முக்கியத்துவம் வாய்ந்ததின் காரணத்தினால் ஆங்கிலத்தையும் நாம் சில கல்வி நிறங்களில் சொல்லிக் கொடுக்கிறோம், கணிதத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் கணினி பயிற்சி, அதுல இருக்கக்கூடிய பயிற்சிகளும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இதற்கு நிதர்சனமான ஒரு சான்று வேண்டும் என்று சொன்னால் நம்ம onlinepj.com ஒன்று இருக்கு, TNDJ.net அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டையுமே ஒருவர் வந்து வடிவமைத்து அதுல எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி போட்டுட்டு இருக்காரு. யாருன்னு சொன்னா அப்பாஸ் என்று சொல்ல, SM அப்பாஸ். அவர் கடையநல்லூரில் மதரசாவில் படித்தவர்.
அவருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். அவரு ஆசிரியரை விட சிறந்த அளவுக்கு நன்றாக விஞ்ஞானத்தை படித்து, கம்ப்யூட்டர் கணினியை படித்து, மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வடிவமைத்து இந்த வலைதளங்கள்ல பல ஆள்களுக்கு வடிவமைத்தும் கொடுத்திருக்கிறாரு. புதிய புதிய சாப்ட்வேர்களையும் அவர் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் சில ஆளுக்கு வாங்கியிருப்பீங்க திருக்குறான் சாப்ட்வேர், அதுல வந்து தமிழ் அடிச்ச குரான் வசனங்கள் எங்க இருக்குது, ஹதீசுகள் எங்க இருக்குது என்று தேடுகின்ற எளிமையான சாப்ட்வேர் அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது இல்லாமல் ஒரு எனக்கு கூட தனிப்பட்ட முறையில செஞ்சு கொடுத்திருக்காரு. அதாவது கான்பரன்ஸ் கால், இந்த வெளிநாட்டுக்கு நீங்க எல்லாம் வெளிநாட்டிலிருந்து டைரக்டா பேசணும்னு சொன்னா என்ன செய்யும், பணம் வந்து அதிகமா வருங்கிறனால இங்க இந்தியாவில லைன் வாங்கி பேசுவாங்க. இப்படி பேசுபவர்களுக்கு நிமிடத்துக்கு இவ்வளவு கணக்கு பண்ணி அந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கும் போது எனக்கு தனியாக சாப்ட்வேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் போட்டு, இந்த நம்பர்ல அவர் இந்த நம்பருக்கு பேசியிருக்காரு, இந்தியாவில் இவ்வளவு நம்பர் பேசியிருக்காரு, இந்த டைத்துல பேசியிருக்காரு, இத்தனை நிமிடம் பேசியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு அப்படின்னு நான் டைப் பண்ணி ஒவ்வொரு ஆளா டைப் பண்ணா 50-60 பேருக்கு மேல இருப்பாங்க. அத்தனை பேரும் டைப் பண்ணா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு அது கொண்டு வந்து தந்துடும். எப்படின்னா அப்துல்லான்னு ஒரு ஆள் இருக்காங்க, அப்துல்லா வந்து இந்த மாசம் எவ்வளவு பேசியிருக்க, எத்தனை நிமிடம் பேசினார்னு காட்டும், எந்த ஊருக்கு பேசினார்னு காட்டும், அவருடைய போன் நம்பர் என்னன்னு, எத்தனை நிமிடங்கள் எல்லாத்தையும் காட்டி ஒரு செகண்ட்ல ஒரு பட்டன் தட்டினோம்னா அத்தனையும் வந்துடும். விசுவல் பேசிக்ல வந்து அதை வடிவமைத்து தந்திருக்காரு. இதே மாதிரி எது வேண்டுமானாலும் செய்ய சொன்னாலும் செய்யும் அளவுக்கு திறமை படைத்ததா இருக்க. நம்மளும் முடிந்த அளவுக்கு குரான் ஹதீஸ் தான் உண்மையான அடிப்படை, அதை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து, இதற்கும் ஓரளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறோம். அதுல திறமை பெற்றவர்கள் இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வசதி வாய்ப்பு இருக்குமானால், நிறைய செல்வங்கள் நமக்கு கிடைக்குமானால், உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் இணைத்து கல்வி கூடங்கள் உருவாக்குவதற்கு நாம் தயாரா இருக்கும். பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால் கம்மியா இருக்கு, பணம் இல்லாத காரணத்தினால் நம்ம செய்ய முடியல. அப்படி அல்லாஹால நமக்கு ஒரு வாய்ப்பை தருவானேயானால், ஒரு ஆலிமாக வரக்கூடிய ஒருவர் ஒரு 5 வருஷம் படித்தார், 7 வருஷம் படித்தார்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராகவும் ஒரு ஆலிமாகவும் சேர்ந்து வரக்கூடிய அளவு கல்வியையும் கொடுக்க நம்ம தயார் இருக்கோம். அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். பெருநாள் தொழுகை வீட்டில் தடல்ல தொழ முடியா, வீட்டில் தொழலாமா? பெருநாள் தொழுகை திடலில் தொழ முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் வந்து தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இந்த திடல் தொழுகை மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட, மிக கண்டிப்பாக பேண வேண்டிய ஒரு முறை. ஆனா பரவலாக பல இடங்கள்ல வந்து எல்லா தொழுகையும் பள்ளி ஆசிரியர்களையே தொலை வைக்கப்படுகிறது. சில ஊர்களில் பெண்கள் தனியாக தங்களுடைய வீடுகளிலையும் தொலை வச்சிருக்கிறார். இதற்கு நமக்கு முன்மாதிரி எங்கேயாவது இருக்குதான்னு சொன்னா இல்லை. ஐவேளை தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் பள்ளி ஆசிரியர்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது. பள்ளி ஆசல்ல உங்கள் நீங்கள் வரலாம், தாராளமாக தொழலாம். ஐவேளை தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் தொழுதிருக்கிறாங்க, ஜும்மா தொழுகையும் தொழுதிருக்கிறாங்க. அந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த துவா, அந்த சூராவை சூரத்துல் காஃப்ங்கிற அத்தியாயத்தை கூட மனனும் கூட செஞ்சிருக்கிறாங்க, கை குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் அனுமதித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவது சிறந்தது, வீட்டிலேயே நீங்க தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெருநாள் தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனுமதி யாருக்கும் கொடுக்கல. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பெருநாள் தொழுகையில எல்லா பெண்களும், தொழுகை யாருக்கு கடமை இல்லையோ, மாதவிடாய் ஏற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களும் கூட இந்த திடலுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துவிட வேண்டும். பள்ளியாசல் கூட ஏன் சில அறிஞர்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து பள்ளியாசலை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்வது காரணமாக சொல்லும் போது கூட, எல்லாரும் வரணும்னு சொன்னா பள்ளி இல்லாத திடல் தான் சிறந்தது, அதனால எல்லாத்தையும் அங்க கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லாதவங்க கூட அங்க வந்துடணுங்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, உம்மு அத்தியா என்று நினைக்கிற செயல் புகாரில் இடம்பெறுகுது, ஒரு பெண்மணிக்கு தலையில போடக்கூடிய துண்டு, அதாவது அவருக்கு துணி இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்யறது? அதுக்கு ரசூல் சொல்லாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழி கொடுக்கட்டும், அதை வாங்கி கொண்டு இங்க வந்துடணும். எங்க வரணும்? திடலுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேர்களையும் ஒரு திடலில் வைத்துதான் தொலை வச்சு காட்டியிருக்கிறார். தனியாக பெண்களுக்கு வீட்டு தொழ அனுமதியோ பள்ளியாசலுக்கு தொழ அனுமதியோ கொடுக்கல. மழை மாறி காலங்கள் இருக்குமா ஆனால் ஏதாவது ஒரு பில்டிங்ல இருந்து கொள்ளலாம், அல்லது பள்ளியில தொழலாமே தவிர, அது தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் வந்து அத்தனை பேர்களும் கூட வேண்டும் என்றும், அதுல வந்து என்ன செய்யணும், பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்திருக்கனால வீட்டில் தொழக்கூடாது, திடல்ல தான் வந்து தொழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுவர்க்கவாசிக்கு ஆண்களுக்கு அல்லாஹ் வந்து
பரிசாக ஹூர்லிங் என்கிற பெண்களை தர்றதா சொல்றான். ஆண்டா பெண்களுக்கு துணைவிகள் இருக்குன்னு தான் சொல்றானே, வந்து ஹூர்லிங் என்கிற பெண்கள் இல்லையா, துணைவியர்கள் இல்லையா பெண்களுக்கு? குர்ஆன் ஹதீஸ்ல எங்களுக்கு அதாவது மறுமை நாளையில் ஆண்களுக்கு ஹூருல் இன்கள் என்ற பெண் கொடுக்கப்படுவதை போன்று நல்லறங்கள் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஹூருல் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி திருமறை குர்ஆன்ல நேரடியாக ஆண்களுக்கு பெண்களுக்கு அதே மாதிரி ஹூருல் இன்கள் மாதிரி ஆண்கள் கொடுக்கப்படும் என்று நேரடியாக சொல்லப்படலை. பொதுவாக குர்ஆனுடைய வசனங்கள் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஆண்பாலாகத்தான் 99% பயன்படுத்தப்பட்டிருக்கு. அகீமு ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அகீமு என்ற அந்த வாசகத்தினுடைய பொருளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்பால் தான், ஆண்களே நீங்கள் தொழுவுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா பரவலாக எல்லாவற்றையுமே ஆண்பாலாக பயன்படுத்துவ காரணத்தினால் அல்லாஹால என்ன செய்யறான், ஆண்களுக்கு பொருள் நீங்கள் என்ற பெண் இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் வந்ததோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சந்தேகம் வந்தது. என்னது எல்லாத்துக்கும் இது கிடைக்குது, என்ன ஆண்களுக்கு 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 என்றே சொல்லப்படுகிறதே, ஏன் பெண்களுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி போராம போறீங்களோ அதே மாதிரி, எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ஆண்களும் என்ன செய்யறாங்க, அங்க இல்ல பெண்மணிகள் உம்மு ஸலமாவுக்கும் என்ன அவங்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் அவ்வளவு எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் இன்னல் முஸ்லிமீன முஸ்லிமாத் வல் மூமினூன வல் மூமினாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு வைக்கக்கூடிய, அப்படி ரெண்டையுமே ரெண்டு ரெண்டு ரெண்டையும் சேர்த்து இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். என்ன இப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுது ஆண்களுக்கு மட்டும்தான் என்று பேசப்படும் பொழுது நல்லறங்கள் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நல்ல கூலி இருக்கிறது. அதனால ஆண்களுக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அதே அடிப்படையில் பெண்களுக்கும் அல்லாஹத்தால என்ன செய்வான் கொடுப்பான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் இதே மாதிரி பெண்களாக நல்லறங்கள் செய்வார்களே ஆனால் பொருள் இன்களை போன்று அவர்களுக்கும் நல்ல கணவன்களை நல்ல சிறப்பானவர்களை கண்டிப்பா என்ன செய்வான் எல்லாம் கொடுப்பான். பள்ளிவாசல்ல பாங் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பாங்க ஃபாலோ பண்ணி நம்ம பொறுமையா இருக்கணுமா, இல்ல பாங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாமா, இல்ல எங்கேயாவது புறப்படும் போது புறப்படலாமா? பாங்க சொல்லும் பொழுது பாங்குக்கு பதில் சொல்லாமல் வேறு வேலைகளை செய்து கொண்டு அதை கவனிக்காமல் நாம போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லப்பட்டால் பாங்கு இமாம் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நீங்க திரும்ப பதில் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முஅத்தின் என்ன சொல்றாரோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். ஆனா ரெண்டே ரெண்டு வார்த்தைகளுக்கு தவிர எந்ததுக்கு ஹையால ஸலா ஹையால ஃபலா, இதுக்கு என்ன சொல்லணும், பொன்மொழியை பேணுபவர்களாக இருப்பவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது அதை கவனிக்காம இருக்கக்கூடாது. பாங்கு சொன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நம்மளும் சொல்லணும். அவன் அசத் அல்லா இலா இருந்தாலும் அசத் அல்லா இல்லா இருந்தாலும் அசத் அண்ணன் முகமது ரசூலா சொல்லணும். இப்படி அவர் சொன்னது பூரா சொல்லிட்டே வரணும். ஹயால சலா ஹயால் பலான்னு சொல்லும்போது லாஹாவுலாக்குவத்தை இல்லாதில்லா அப்படிங்கறத சொல்லணும். இது நபி வழி அல்லாஹ் தூதர் அவர்கள் நமக்கு எழுந்திருக்கிறாங்க, கட்டளை எட்டி இருக்கிறாங்க. அது முடிந்தவுடன் அதுக்கு ஒரு துவாவை சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவா சொல்லணும். அல்லாஹும் ரப்பா ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபலீலா வபாசுஹு மகாமு மஹ்மூதா அல்லதி வாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய துவாவையும் ஓதணும். இந்த துவா ஓதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சொன்னாங்க, ரசூலாவுடைய பரிந்துரை, ரசூல்லா பரிந்துரை செய்யணும்னா இந்த துவாவை செஞ்சோம்னா நம்ம வசீலாவை ரசூல்லாக்கு கேட்கிறோம், நமக்கு ரசூல்லா என்ன செய்வாங்க பரிந்துரை செய்வாங்கன்னு மிகப்பெரிய நன்மை இருக்கு. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால பாங்கு துவா கேட்கும் பொழுது வேற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காம அதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அது முடிந்தவுடன் அதற்குரிய துவாவையும் என்ன செய்யணும் சேர்த்து வரணும். தமிழ்நாடு தலைமை ஜமத்து ஆகப்பட்ட பள்ளியில மிம்பல் படை அமைப்பதில்ல நபிநாசன் சலாசம் மேலே எடுத்தாலும் பயன் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு தலைமை ஜமத்து ஆகப்பட்ட அனைத்து பள்ளியிலுமே ஒரு உயரமான அது மெம்பர் மெம்பர் அமைப்பதில் ஏன் காரணம் என்ன?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் நீங்க புகாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக தான் என்ன செஞ்சாங்க, ஹுத்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு பெண்மணி தான் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு நன்றி ஹுத்பா கொடுப்பதற்காக ஒரு மெம்பரை தயார் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மெம்பர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் கொடுத்தாங்க. இங்க இதுக்கு மட்டும் இல்ல, ஜும்மாக்கு மட்டும் இல்ல, ஜும்மா இல்லாத நேரங்களிலேயும் மெம்பர்ல நின்று, ஏன்னா எல்லாம் உயரமான இடத்துல மக்களுக்கு பூரா எல்லாம் தெரியுங்கிறனால மெம்பரில் நின்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் நிகழ்த்துவார்கள். டிஎன்டிஜே வீடியோவிஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மசீதுகளும் தடை செய்யப்பட்ட மசீதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வழியா மதுகபு வழியா, முகரம் மதத்தின் பெயரால், சகோதரர் எம் ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர் மதுரை ஆர் எஸ் மங்கலம், ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே, தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே, கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1, போன் நம்பர் 2521526. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டாக்டர்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இந்த நடைமுறை ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெம்பர் வந்ததற்கு பிறகு அவங்க தரையில நின்று ஜும்மா ஹுத்பா கொடுத்தாங்க என்று ஆதாரம் இல்லை. அவங்க தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் தான் அந்த பயானை அமைத்திருப்பதின் காரணத்தினால் நம்ம மெம்பர்ல இருந்து பயான் பண்ணுவதுதான் நபி வழி என்பதை நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எங்கேயும் யாருக்கும் நீங்க மெம்பர் இல்லாம வந்து ஜும்மா பயான் வைங்க என்று சொல்வதில்லை. நாம் போகக்கூடிய இடங்களில் அப்படி இருக்குமானால் உடனடியே மெம்பரை நீங்க என்ன செய்யுங்க, தயார் பண்ணுங்கள் தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அதன் காரணத்தினால் மெம்பர் இல்லாமல் ஒருவர் பயான் பண்ணாலும் கூடாது என்பது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு நபி வழி, அதை பேணி இருப்பதின் காரணத்தினால் மெம்பர் வைக்க வேண்டும் என்று நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். இங்க கும்பகோணத்துல இல்லையோ, அப்படி கும்பகோணம் இருக்கு, கும்பகோணத்துல வேற எங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இருக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து போகக்கூடிய அப்படி எங்கேயாவது இருந்தால் அதை நமக்கு தெரியப்படுத்துங்க, அங்க என்ன செய்வோம், மெம்பர் இருப்பதற்கு வருவதற்கு ஏற்பாடு செய்வோம். குர்ஆன்ல வந்து 9:114 வசனங்கள்ல 4 விஷயங்கள் நடக்கக்கூடிய பள்ளியில தொலை விடாம சொல்றாங்க. அந்த ஒரு சில பள்ளியில வந்து 4 விஷயம் நடக்கிறது இல்லை, ஒரு சில 4 ஒன்று நடக்கலாம் ரெண்டு நடக்கலாம், அதுல வந்து 4 விஷயம் நம்ம தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தனி பள்ளி கட்டிட்டு வரதுனால அங்க ரெண்டு சொல்றது 6 யாரும் இல்லை. இப்ப வந்து இப்ப எதுக்கு தனி பள்ளி, அது கொஞ்சம் விளக்குதாங்க. ரெண்டாவது வந்து பெருநாள் தொழுகை திடல்ல ரசூலா தொழுறாங்க, அதிர்ஷ்டில் இருக்கு. அவங்க வந்து பெருநாள் தொழுகிறப்ப இடம் பற்றாக்குறையினால திடல் தொழுறலாம், அது கொஞ்சம் விளக்கத்தாங்க. அஸ்ஸலாமு. 4 விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய பள்ளியில் உள்ள அல்லது ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சொல்லக்கூடாது, அப்படிதானே கேள்வி. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சூரத்து தௌபாவுல சொல்லி காட்டுறான், யார் வந்து மூமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி அப்புறம் வந்து குஃப்ரை வந்து பரப்புவதற்கு குர்ஆன் ஹதீஸை எதிராக யாரு பிரகடனம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பதாக, மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு பள்ளி இருந்தால் ஆசத்தும் சீஹி அபதா, அதுல என்ன செய்யாது, ஒருபோதும் நின்று நீர் தொழ வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரத்து தௌபாவில் சொல்லி காட்டுறான். இதுல இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து இருந்தால் தானா அல்லது ஒண்ணு இருந்தால் போதுமானு கேட்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, வாவ் என்ற வார்த்தை பயன்படுத்தும், இன்னும் இதுவும் 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 அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்க தவிர, இதுவோ அல்லது அதுவோ இருந்தால் அப்படின்னு என்ன செய்யப்படல, அந்த குர்ஆன் வசனம் சொல்லப்படல. அதனால 4 விஷயங்களும் சேர்ந்து எங்கு இருக்கிறதோ அங்குதான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மற்ற இடங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இறை வைப்பு இல்லாமல் சிறுக்கு இல்லாமல் இருக்குமானால் நம்ம என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். பெருநாள் தொழுகைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வந்து
பெண்களுக்கு வந்து தொலை வைத்தார்கள் என்று சொன்னால் இடம் பற்றாக்குறையாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்புறம் இது வந்து எங்க எல்லாம் வந்து பள்ளியாசலில் தொழுகிறார்களோ அவங்க வந்து காரணம் என்ன சொல்றாங்கன்னா மஸ்ஜிது நபவி என்ன செய்ய இடம் பத்தாமல் போயிருக்கும், அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கூப்பிட்டு இருப்பாங்க. இது ஹதீஸில் இருக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா அப்படின்னா அதுல எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இடம் பத்தல, அதனால அங்க கூப்பிட்டேன்னு சொல்லல. நீங்க இன்னும் ஹதீஸை நீங்க ஆய்வு செய்து பார்த்தால் ஜும்மா தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிக்கு மின் அவாலி மதீனா, மதீனாவினுடைய ஓரங்கள் ரொம்ப தூரமான பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து தொழுவாங்க. கூட்டம் நிறைய வந்து கொண்டுதான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல கூட்டம் அதிகமா வந்து இருப்பதற்கான வரவேண்டாம் என்று சொல்லல, கூட்டம் அதிகமா வர்றதுங்கிறதுக்கான ஜும்மா தொழுகையை திரல்ல கொண்டு போய் வைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. இது முழுக்க முழுக்க நம்முடைய கற்பனை தான். கூட்டம் அதிகமா இல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி கூட்டம் அதிகமாக இருந்தால் பள்ளியை நிறைவிட்டு பக்கத்து தெருவில் நின்று தொழுவுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. நம்ம தொழுகிறோமா இல்லையா ஜும்மாவில் எத்தனை இடங்கள்ல இடம் பள்ளியில பத்தவில்லை என்று சொன்னால் தெருவில் போய் நின்று தொழுகிறோம். என்ன மும்பையில பார்க்கலாம், வெளிநாடுகள்ல 99% பள்ளியாசல் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியாசல் இடம் கொள்ளவே செய்யாது. பள்ளியாசல் ஃபுல்லா நிறைஞ்சி வலிஞ்சி தெரு ரோட்ல தான் எல்லாரும் தொழுகுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி மஸ்ஜிது நபவியில கூட்டம் நிறைஞ்சி போயிருச்சு அப்போ அப்படியே நின்று தொழுக வேண்டாம், மஸ்ஜிது நபவி மற்ற பள்ளியாசல் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை கூடுதல் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எதை விட வேற எந்த பள்ளியில் தொழுவதை விடவும் இந்த பள்ளியில வந்து தொழுவதனா 1000 மடங்கு கூட நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அதை விட்டு விட்டு அங்கேயும் போகணும், இங்க யாராருக்கெல்லாம் இட வசதி இருக்கோ அங்க தொழுதுக்குறங்க, இடம் பார்த்து லேட்டா வந்தவங்க பின்னாடி தொழுதுக்குறங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதுக்கு எந்த சான்றும் இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக இது திடலில் தொழ வேண்டும் என்று அடிப்படையில் தான் கொண்டு போய் அங்க தொழ வைத்திருக்கிறாங்க தவிர இடம் பற்றாக்குறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல அங்க சொல்லவே இல்லை. அப்படி இருந்தால் நிறைய கூட்டம் வருகிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு இடத்தையே விலைக்கு வாங்கி பள்ளியாசல இருந்திருக்கலாம், கட்டியும் இருக்கலாம் இந்த மாதிரி பெருநாளுக்கு வரணும் என்பதற்காக. அப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல என்ன செய்யல, கட்டவும் இல்லை விரிவுபடுத்தவும் இல்லை, மஸ்ஜித் நபவியில தொழாமல் நீங்கள் வெளியில் தான் வந்து தொழ வேண்டும் என்று கட்டளையிட்ட காரணத்தினால் அங்கதான் போய் தொழுவனும். மக்கள் கூட்டம் பத்தவில்லை என்று சொல்வதற்கு எந்த ஆதாரம் இல்லை, நம்முடைய கற்பனை தான். அடுத்ததாக தனிப்பள்ளி ஏன் தௌஹீத் ஜமாத் கட்டுகிறது, ஏன் கட்டக்கூடாது? நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன், மார்க்கம் தடை செஞ்சிருக்கிறா பள்ளியாசல் ஒருவர் வந்து ஒரு ஊர்ல ஒரு பள்ளியாசல் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, அல்லது ஒரு தெருவில் ஒரு பள்ளியாசல் தான் கட்டணும் சொல்லியிருக்கா, அல்லது ஒரு பகுதியில் ஒரு பள்ளி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதா? எங்கேயும் சொல்லலையே. அல்லாஹு தஆலாவுடைய பள்ளியாசல்கள் எங்கு வேண்டுமானாலும் யார் வேணாலும் கட்டலாம், அப்படி கட்டுவதற்கு அனுமதி இருக்குது. ஒண்ணு காரணம் காட்டணும், ஒரு ஊர்ல 5 பள்ளியாசலுக்கு மேல கட்டக்கூடாதுன்னு ஹதீஸில் இருந்தால் தடை செய்யலாம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி எந்த கட்டளையினாலும் கட்டணும். ஒண்ணு, இரண்டாவது நம்முடைய இந்த பள்ளியாசல்கள் அனைத்தும் இப்ப இருக்கக்கூடிய பள்ளியாசல்கள்ல நிறைய பள்ளியாசல்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக தான் நடக்குது. மௌலூது ஓதப்படுகிறது, ரபியுல் அவல் வந்துச்சுன்னா இணை வைப்பு வார்த்தைகள் நிறைந்த மௌலூதுகள் ஓதப்படுகிறது, அதுக்கடுத்த ரபியுல் ஆசிரில் அதுக்கடுத்த இன்னொரு மொய்தீன் மௌலூது ஓதப்படுகிறது. இப்படி இணை வைப்புக்கு உள்ள அத்தனை காரியங்களும் பள்ளியாசல்ல என்ன செய்யப்படுகிறது. அது இல்லாம பயான்களில் பொய்யான அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய அளவிற்கு அவுளியாக்களை மூதாதையர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மேடையாகவும் ஜும்மா மேடை அமைந்திருது. அதற்கு அடுத்ததாக சொல்ல போனால் நம்ம நபி வழியின் அடிப்படையில் போய் தொழுதோம் என்று சொன்னா தூக்கிட்டு போய் தெருவில் கொண்டு போய் போடுறான் அடிக்கிறான். இந்த மாதிரி எத்தனை ஏராளமான காரணங்கள் என்ன செய்யப்படுகிறது, நம்ம போய் அங்கு போய் தொழுவதற்கு இடையூறு செய்யப்படுகிறது. அப்ப நாம் என்ன செய்கிறோம், நபியின் சொன்ன அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடப்பதற்காக வேண்டி நம்ம நமக்கு இருந்த நமக்கு சொந்தமான நம்ம இடத்தை வாங்கி பள்ளியாசலை கட்டுறோம். பள்ளியாசல் கட்டி அங்க என்ன செய்யறோம், நம்ம அந்த பள்ளியில இஸ்லாத்துக்கு முரணா ஏதாவது நடக்குதுமா? குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது சிறுவர்களுக்கு, ஜும்மா பயான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் போதிக்கப்படுகிறது, இதே மாதிரி கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு மத்திய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த பள்ளியாசலை வைத்து இதைத்தான் நாம் செய்திருக்கிறோமே தவிர அங்க சினிமா தியேட்டர் நம்ம கட்டல, லாட்ஜ் இருக்கடா அங்க நடத்தல, சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தல, மார்க்கத்துக்கு முரணா ஏதாவது நடத்துறோமான்னா இல்லை.
இறை இல்லம் எப்படி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வும் தூதரும் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடத்துவதற்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பள்ளி கட்டிருக்கோம். அதனால முதலாவது தடை ஏதும் இல்லை, ஒன்று விளைவிடுங்க. இரண்டாவது அந்த மாதிரி பள்ளியில மற்ற பள்ளிகளில் நாம் தொழுவதற்கு தடையும் இருக்கிறாங்க. போய் பயான்கள்ல குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக கேட்க முடிகிறது. மக்களை திருத்துவதற்குரிய ஒரு நல்ல இடம் கிடைக்காத காரணத்தினாலும் இது போன்ற காரணங்கள் நம்ம தனியான பள்ளி கட்டணும். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து சில பேர் கடையில வந்து பெண்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, வந்து அது மாதிரி பெண்களை வேலைக்கு வச்சுக்க இஸ்லாம் அனுமதிக்கிறா? அது மாதிரி அனுமதிச்சா அந்த பெண்கள்ட்ட இவங்க எப்படி நடந்துகிறது? ஏன்னா உதாரணம் என்ன பண்ணா, கடையை முதலாளி என்ன பண்ண மாட்டா, அந்த கடை சாத்தினர்லாம் வருவாங்க, வந்த ஒரு அரை மணி நேரம் கூட வேலை வாங்கலான்டு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்ன உடனே, பஸ் போயிடும் வந்து 8:30 பஸ்ஸு, இவர் 8:25 வருவார், உடனே நான் கொண்டு ட்ராப் பண்ணுறேன் வந்து பஸ்ஸில் நோண்டி கொண்டு ட்ராப் பண்ணுவார் வந்து, புரியுங்களா அவங்களுக்கு? அப்போ இஸ்லாம் எப்படி நடந்ததுன்னு அனுமதிக்குது? ஏன்னா முதலாளிகள்லாம் இந்த கடை சாத்தினர்கள் தான் வருவாங்க வந்து, நாங்கள் பல இடத்துல பார்த்துருக்கோம் வந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் வேலைக்கு செல்லலாமா? அப்படி வேலைக்கு செல்வதாக இருந்தால் அதற்கு இஸ்லாம் கூறும் ஒழுங்குமுறைகள் என்ன? பெண்கள் வந்து வேலைக்கு போவதை இஸ்லாம் வந்து தடை செய்யல, வேலைக்கு தாராளமாக போகலாம். அங்க போகும்போது பெண்களாக இருப்பார்களே ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஆண்களும் பெண்களும் கலந்து இருப்பதை போன்ற ஒரு நிலைமை ஒரு கடையில் இருக்குமானால், அது வந்து பொதுவாக ஆணும் பெண்ணும் இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன பேண சொல்லுகிறதோ அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக பேணணும். அதுல வந்து பரதா முறை நம்ம முருக்கா போட்டிருக்கோமோ அந்த முறை என்ன செய்யணும், கண்டிப்பாக அவர்கள் பேணியாகணும். அதற்கு அடுத்ததாக ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது. ஒரு கடையில இருக்கணும்னு சொன்னா ஒரு தனி ரூம் மாதிரி செட்டப் பண்ணி யாரும் பார்க்காத மாதிரி ஒரு முதலாளி அவருக்கு துணையாக ஒரு பெண்ணு அப்படிங்கிற மாதிரியும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மூன்றாவதாக செய்தான் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வாகனத்துல கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வருது என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது, தொடக்கூடாது. எந்த அளவுக்குண்டா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஸ்லாத்தினுடைய உறுதிமொழி பெண்களிடத்தில் எடுத்தால் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அந்நிய பெண்ணினுடைய கையையும் அவர்கள் தொட்டதில்லை. அவர்கள் தன்னுடைய வாய் மொழியின் மூலமாகத்தான் என்ன செஞ்சாங்க, பையத்து வாங்கியிருக்கிறார்கள் செய்தி ஆயிஷா இருக்கக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப தொடுதல் இந்த இஸ்லாத்தின் உடன்படிக்கை எடுக்கிறது கூட தொடக்கூடாதுங்கும் பொழுது ரெண்டு பேரும் உரசுறது இந்த மாதிரி உட்கார்ந்து வருவதுங்கிறது மார்க்கத்துல ஒரு அந்நிய ஆணோடு சேர்ந்து போவது மார்க்கத்துல என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. இந்த மாதிரி ஒழுங்குமுறைகள் கடையில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் தனித்து இல்லாத முறைகள், பருதா முறைகள், அதுல பேரப்பட்டு தனித்து இருக்காத முறைகள் இருக்குமானால் போகலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், தனித்தா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அந்த மாதிரி தொழிலுக்கு என்ன செய்யக்கூடாது, பெண்களும் போகக்கூடாது, ஆண்களும் அந்த மாதிரி பெண்களை என்ன செய்யக்கூடாது, வேலைகளுக்கு வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் பருதா முறை அவங்களும் தான் பேணணும். அவங்களுக்கு கட்டாயம் நட்டாலும் நம்ம கண் பார்வை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம போனோம். நம்ம சில பள்ளிக்கூடங்களில் என்ன செய்யணும், மாற்று மாற்றவர்கள் என்ன செய்யறாங்க, படிச்சு கொடுத்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கோட்டை கொடுத்துருவோம், வந்தவன ஒரு கோட்டை போட்டு மூடிட்டுதான் வரணும். டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக குழந்தை பெற்றுகிறது இஸ்லாத்தில் கூடுமா? இன்னொன்னு, செவத்தில் தயமம் அடிக்கலாமா? முதல் கேள்வி, டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக குழந்தை பெறுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இது பரவலாக நம்ம சொல்லப்பட்ட பதில்தான். குர்ஆனில் என்ன சொல்லும், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய விளைநிலம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால கணவன் அவருடைய விந்தை எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அளவு அவருடைய கணவனுடைய விந்தையும் பெண்ணுடைய செலவீட்டையும் எடுத்து குறிப்பிட்ட காலம் அளவரை வளர்த்து அதற்கு பிறகு அதே பெண்ணுடைய வயிற்றிலே வைத்து குழந்தையை வளர்த்து அதுக்கு பெற்றெடுத்தார்கள் என்று சொன்னால் இது மார்க்கப்படி குற்றம் ஒன்றும் இல்லை, இஸ்லாம் தடை செய்த முறை இல்லை. ரெண்டுமே கணவனுடைய விந்தும் வருகிறது, அவருடைய பெண்ணுடைய சிலை முட்டையும் வருகிறது, இப்படி செய்வதில் மார்க்கம் தடை இல்லை. ஆனால் சிலர்கள் என்ன செய்கிறார்கள், யாருக்கோ ஒரு ஆளுக்கு குறைபாடு இருந்தால் என்ன, இன்னொருவருடைய ஆணியுடைய விந்தை எடுத்து இந்த பெண்ணுடைய சிலை முட்டையோடு சேர்த்து என்ன செய்கிறாங்க, குழந்தையை வளர்த்து குழந்தையை பெற்றுக்கிறாங்க. இது வந்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது வந்து மாற்று இன்னொரு ஆண், ஒரு அந்நிய ஆணினுடைய விந்தணுவாக இருப்பதின் காரணத்தினால் என்ன செய்யக்கூடாது, இது கூட இது இல்லாமல் தன்னுடைய மனைவியிடத்தில் இருந்தே தன்னுடைய கணவனிலேயே எடுத்து அது வளர்க்கப்பட்டு இங்க உள்ள வந்து அந்த கற்பப்பை பலகீனமாக இருக்கிறது, வெளியில வளர்த்துதான் உள்ள கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி செய்வதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல எந்த தடையும் கிடையாது. அடுத்ததாக அடுத்த கேள்வி,
ஆள்காட்டி விரலில் ஷஹாதா கலிமா விரலில் பெண்கள் வந்து மோதிரம் அணியலாமா அப்படின்னு முன்கூட்டி நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் சொன்னா அணிகள் இல்லாத அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகி முஸ்லீம்கள் இடம் இருக்கிறது. இந்த ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இந்த ரெண்டு விரலையும் மோதிரம் அணிவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறாங்க. இதுல நம்ம சகோதரர் பிஜி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இன்னும் நாம் பார்க்கவும் இல்லை அந்த கருத்தை. அதனால பார்த்த பிறகு அதுக்கு தெளிவான விடையை நம்ம சொல்லுவோம். அவருடைய கருத்து என்னென்றால், இந்த செய்தி தடையினுடைய செய்திகள் எல்லாம் வருவது ஆண்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த தடையில வரும் பொழுது எல்லா விஷயங்களும் என்னென்றால் ஆண்களுக்கு அது வருவதின் காரணத்தினால் ஆண்கள் தான் ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது என்று சொல்ல வேண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்க. ஆனா நாம அந்த ஹதீஸை என்ன செய்யல, இதுவரை நாம் பார்க்கணும். பார்த்துட்டோம்னா என்ன செய்வோம், ஏன்னா பிஜே சொன்னாண்டா மார்க்கம் சொல்ல முடியாதுல்ல, நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம எப்ப பாக்குறோமோ அப்ப சொல்லுவோம். நீங்க எப்ப என்ன இப்ப உடனே பார்த்து சொல்லணும்டா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆய்வு செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லுவோம். எப்போ அடுத்த தடவை வரும்பொழுது என்ன செய்வோம், நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்வோம் பார்த்து அது சொல்லுவோம். அந்த மாதிரி ரெண்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சொல்வது ஆண்களை தான் குறிக்கும், அது ஆண்களை குறிக்கிற மாதிரி தான் அந்த வாசகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கல, பார்த்தவுடன் அடுத்து என்ன செய்வோம் சொல்லுவோம். அதற்கடுத்து இன்னொரு கேள்வி, சுவத்தில் தயமும் செய்யலாமாண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தயமும் செய்திருக்காங்கிறதுக்கு புகாரியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த நீங்கள் சுவற்றை பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன சுவர்களாக இருக்குமானால் அந்த மாதிரி சுவர்கள். ஏன்னா குர்ஆன் வசனம் என்ன தயம்மமும் சாயிதன் தையிபன், தூய்மையான மண்ணில் நீங்கள் என்ன செய்யுங்க தயம்மம் செய்யுங்கன்னு இருக்கு. அந்த மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்ட சுவராக இருக்குமானால், அதாவது அந்த காலத்துல எல்லாம் அந்த வெறும் மண்ணால் ஆன சுவர்கள் இருக்கும், அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி இந்த சிமெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது மண்ணுடைய வகையை இல்லை வேறு வகையாக இருப்பதின் காரணத்தினால் இதை தவிர்த்து கொண்டு வெறும் மண்ணால் ஆன சுவராக இருக்குமானால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1, போன் 0444-2521-5226. அல்லாஹ்.